அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மனோவியல் நமஸ். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு கடல் பகுதியிலேருந்து திருச்செந்தூர் வர மீன் பிடிக்க போகிறோம். ஸோ அதை தான் ஒரு விலாகாக பண்ணியிருக்கோம். கடல்லேருந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் எப்படி இருக்குது அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி சரியாக விட்டு இருக்கால 4:30. ஸோ இப்போவுமே அடிச்சு விட்டோம். அது எதுக்காகனா, திருச்செந்தூர்லேருந்து சன்செட்டையும் பார்க்கலாமே, அதுக்காக தான். பொதுவாக நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ நேரம் பிடிக்குன்னா, கடல் வழியாக, அதாவது காற்று கடல் எதுவுமே இல்லாமல் இருந்தால் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். அதே காற்று கடல் இதுவெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அது இல்லாமல் நாங்கள் அரை ரேஸில் தான் போனோம் இன்ஜினில். அதனால் சரியாக ஒரு 6 மணிக்கெலாம் அங்கே போய் சேர்ந்தோம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு முன்னாடி. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் பக்கத்தில் வந்தாச்சு. இது வந்து அந்த அமளி நகர். அங்கேயுமே ஒரு திருத்தலம் இருக்குது, அமளி அன்னை திருத்தலம். அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஆலயத்தை முடிஞ்சால் வந்து பாருங்கள். நம்ம ஊர்லேருந்து நேராக வந்தால் திருச்செந்தூர் வர முடியாது. ஸோ கடல் வழியாக வரும்போது குலசேகரப்பட்டினம், அதுக்கப்புறம் அந்த கல்லாமொழி பாலம். அந்த பாலத்தை பற்றி இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காமல் புதுசாக பார்க்குற எல்லாருமே அந்த பாலத்தை பற்றி பாருங்கள். மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பாருங்கள், நல்லா வீடியோ போகுது. நம்ம திருச்செந்தூரை நெருங்கி வந்தாச்சு. அந்த கல்லாமொழிக்கு அடுத்து தான் இந்த அமளி நகர். முன்னே வந்து ஆலந்தலைன்னு ஒரு ஊர் உண்டு, அதுவுமே ஒரு மீனவ கிராமம் தான். அதை எடுக்க முடியலை, அதனால தான் நான் இதை நெருக்கின உடனே காட்டுறேன். நீங்கள் எப்போவும் பார்த்தாலே தெரியும், நாம் திருச்செந்தூருக்கு நேருக்கு நேராக வந்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்கணும். திருச்செந்தூர் கோவில் கோபுரம் ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ கடல்லேருந்து பார்க்கும்போது நேருக்கு நேராக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கரையிருந்து பார்க்கும்போது கூட உங்களுக்கு சில பில்டிங் இதுவனால ஒழுங்காக தெரியாது, ஆனால் கடல்லேருந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் இன்னும் முடிஞ்சால் ஜூம் பண்ணி வேறு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோவை கடைசி வரை பார்த்து அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க.